அதிமுக பாமக இடையிலான கூட்டணி உறுதியாக்கி ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 21 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதே சமயம் அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக விருப்ப மனுக்களை பெறும் பணிகளை நிறைவு செய்திருந்தாலும் கூட்டணி என்பது உறுதியாகாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த 14 தேதி நள்ளிரவில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுகவினருடன் நள்ளிரவில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். ஆனால் அன்றைய தினம் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் கூட்டணியை உறுதி செய்ய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தனி விமானம் மூலமாக இன்று சென்னை வரவுள்ளது தகவல் வெளியானது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் கூட்டணி கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அமித்ஷா வருகை ரத்து செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாசின் மகள் வீட்டிற்கு தமிழக அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும் சென்று ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டோரை சந்தித்தனர். பிறகு இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு சென்றனர். சார், ராமதாஸ் உள்ளிட்டோரை அழைத்துக் கொண்டு அமைச்சர்கள் அடையாறில் உள்ள ஹோட்டலுக்கு புறப்பட அதே நேரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், கே பி முனுசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கிரவுன் பிளாசா புறப்பட்டு சென்றனர். பாமகவினரின் வருகைக்காக சுமார் 5.5 நிமிடங்கள் முதலமைச்சர் உள்ளிட்டோர் ஹோட்டல் வரவேற்பறையிலேயே காத்திருந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் ஜி கே மணி, இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஏ கே மூர்த்தி, கே பாலு ஆகியோர் ஹோட்டலுக்கு வருகை தந்த போதும் கே பி முனுசாமி, வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அமைச்சர்கள் தங்கமணி, செல்லூராஜ் உள்ளிட்டோர் வாசலிலேயே வரவேற்றனர். கிரவுன் பிளாசா வரவேற்பு அறைக்கு சென்று அவர்களை வரவேற்ற ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமியும் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு பொன்னாடை போர்த்தினர். மொத்தம் 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியும், பாமக சார்பில் ஜி கே மணியும் ராமதாசும் கையெழுத்திட்டனர். பிறகு ஆலோசனைக் கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆலோசனைக்கு பிறகு அதிமுக பாமக தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகியுள்ளது என்றார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 21 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் அவர் கூறினார். 2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து மெகா கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு
ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் ஒரு மக்களவை உறுப்பினர் இடம், 2019 ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்களாட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியை இங்கு வரியறிந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒப்புதலாக ஐயா நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி கழக ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஆகிய அனைவரும் ஏகமனதாக ஒத்திசுடன் அருமை அண்ணன் அன்புமணி ராமநாதன் அண்ணாவர்களும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பேசிய ராமதாஸ், பாமகவிற்கான 7 தொகுதிகள் என்னவென்பது பிறகு அறிவிக்கப்படும் என்றும், அதிமுகவுடன் ஏன் கூட்டணி அமைக்கப்பட்டது என்பதை அன்புமணி தனியாக செய்தியாளர் சந்திப்பு வைத்து கூறுவார் என்றும் விளக்கமளித்தார். அத்துடன் அதிமுகவுடனான கூட்டணியில் சேர 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், 7 பேர் விடுதலை, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளையும் பட்டியலிட்டார். ஒன்று, இது இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக, மகா கூட்டணியாக இது வளரும். புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. இதற்கு முன்னுதாரணமா சொல்லணும்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளை வெற்றி பெற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல இருக்கிறார். அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி வைத்ததற்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை முதலமைச்சர் அவர்களிடமும், துணை முதலமைச்சர் அவர்களிடமும் அதை கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை பின்னாலே தலைப்பை மட்டும் இப்ப உங்களுக்கு சொல்றேன். காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல் 1, 2, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் 20 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது 2. 3, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது 3. 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது 4. மிக முக்கியமான தீர்மானம், எல்லா தீர்மானமும் முக்கியமாக இருந்தாலும் கூட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம். இதற்கான முன்முயற்சிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 5, தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு, 500 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை. 6, தமிழ்நாட்டில் படிப்படியாக மணல் குவாரிகள் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை.
அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. ஏழாவது, எட்டாவது, மேகதாது அணை கட்டுவதற்கான கர்நாடகத்தின் சதியை முறியடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே போராடியது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும். ஒன்பதாவது, பொதுத்துறை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. விவசாயிகள் கடன். பத்து, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு இலக்களிக்க வேண்டும் என்ற இந்த பத்து கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இது பொதுவாக மக்கள் நலன் சார்ந்த, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த, உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளுக்கு இரண்டு கட்சிகளும் ஆதரவு கொடுக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட அனைவரும் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தேநீர் விருந்தும் வழங்கப்பட்டது.